அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பத்தை ஜோடர் ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அட்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்த அட்சய தகவலை வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்று என்ன தகவல் பார்ப்போமே. அதாவது ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து பையனுடைய படிப்புக்காக பார்த்திங்கன்னா தினசரி 100 ரூபா வந்து சேர்த்து வைப்பேன் ஒரு சிட் ஃபண்டில். அப்படி சேர்த்து வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து ஒரு கிளர்க் இருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா பரிச்சயமானவங்க, நல்லா பேசினாங்க, பழகுனாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு 2-3-4 நாட்கள் கழித்து பார்த்திங்கன்னா அதே நிறுவனத்தை சேர்ந்த இன்னொரு கிளை வந்து எங்கள் உள்ளூர்லேயே வேறு ஒரு இடத்துல இருந்தது. அந்த இடத்துல நான் ரோட்டில் போகும்பொழுது அதே பெண்மணி வாசன்னுக்கு இருந்தாங்க. நான் பார்த்து சிரித்தேன், அவங்க என்னை பார்த்து முறைச்சாங்க. என்னடா இது, நமக்கு நல்லா பரிச்சயமானவங்க, நம்ம அவங்கள பார்த்து சிரிக்கிறோம், ஆனால் அவங்க நம்மளை பார்த்து முறைக்கிறாங்களே அப்படின்ட்டு எனக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம். சரி, நம்ம அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சிருக்கக்கூடாது, நம்ம மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்ட்டு போயிட்டேன். திரும்ப ஒரு 4-5 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நான் வழக்கமாக போகாதே சிட் ஃபண்ட் கம்பெனிக்கு போகும்பொழுது அந்த பெண் இருக்கும்பொழுது, என்னம்மா நான் உங்களை பார்த்து சிரித்தேன், நீங்கள் என்னை பார்த்து முறைச்சிங்களேம்மா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, சார் நான் எப்போ சார் உங்களை பார்த்து முறைப்பேன், நீங்கள் தான் எனக்குன்னு தெரியாதாளா அப்படின்னாங்க. இல்லையம்மா, என்னை பார்த்து நீங்கள் முறைச்சிங்கம்மா அப்படின்ட்டு. அதோட அந்த கம்பெனியோட இன்னொரு கம்பெனி வந்து பைபாஸில் இருக்குது, அந்த இடத்து வழியாக போகும்போது நான் பார்த்தேனோடனே அவங்க சொன்னாங்க, சார் நான் அது வந்து என்னுடைய தங்கச்சி சார், நானும் அந்த பிள்ளைய வந்து ரெட்ட பிள்ளைங்க அப்படின்னாங்க. ஓ அப்படியா, எனக்கு தெரியாதம்மா அப்படின்னு. அப்படி இருக்கும்பொழுது அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டாங்களா, நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜராக இருக்கீங்க, நானும் அவங்களும் பார்த்தீங்கன்னா இரட்டை குழந்தைங்க, ஆனால் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் தங்கச்சிக்கு வரணும்னு பார்க்குறாங்க, அமையலையா ஏன் அப்படின்னாங்க. நல்லா கேளுங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு தாய்க்கு பிறந்த ரெட்ட பிள்ளைங்க, பிறக்கிற நேரம் தான் மாறுபடுது. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து துல்லியமாக அட்சலக்கண பதி ஜோட முறையில் வந்து உணர முடியும். ஒரு நிமிடம் மாறினால் 1 மாத பலங்கள் மாறும் அப்படிங்கிறது வந்து அட்சலக்கண பதி ஜோட முறையில் உள்ள ஒரு பெரிய சூட்சமம். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் பிறப்புக்கான கால இடைவெளி கூடும் பொழுது ஒரு 10 நிமிடம் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கான நிகழ்வுகள் அனைத்துமே 10 மாதங்கள் வந்து தள்ளி போயிடும். அப்புறம் முதல் குழந்தைக்கு வந்து 10 மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சிருக்காங்கன்னா 2வது குழந்தைக்கு வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கோ, இது அவங்களை சார்ந்த ஒரு நல்ல நிகழ்வுகள் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மூத்த குழந்தைக்கு கிடைக்கிற தன்மையை விட 2வது குழந்தைக்கு கிடைக்கிற தன்மை வந்து மாறுபடும் அப்படிங்கிறது இங்கே உணரலாம் அப்படிங்கிற வந்து அவங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன் சொல்லி. அதனால தான் இந்த வேரியேஷன் வருது. நீங்கள் ஒரு தாய் வயிற்று பிள்ளையாக இருந்தாலும் ரெட்ட பிள்ளையாக இருந்தாலும் முதல்ல ஏன் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா இதான் காரணம் அப்படின்னு அட்சலக்கண பற்றி ஜோட முறை வந்து அவங்களுக்கு எடுத்து சொன்னேன், அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுபோல் நம்மளோட இந்த சமுதாயத்தில் ரெட்ட பிள்ளையை பார்த்தவங்க நிறையா பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மூத்தவனுக்கு இப்படி நடக்குது, சின்னவனுக்கு இப்படி நடக்கலையே, சின்னவன் நல்லா இருக்கான், மூத்தவன் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எண்ணங்கள் வந்து உங்களுக்கு போகும். காரணம் என்னென்னா பிறக்கும் பொழுது நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேன், அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகர் வந்து மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தாங்க சரிங்களா. இல்லை ஆமாம், அவங்க வந்து மிதுன லக்னம், அந்த மிதுன ராசியில் பிறக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த திருவாதிர நட்சத்திரம் 4வது பாதம் முடிய போகிற தருவாயில் அவங்க பிறந்திருக்காங்க. ஆனால் ஜாதகம் கணிக்கிற இடத்துல போல பார்த்தா புனர்பூசணம் போட்டிருந்தாங்க, அதை நாங்கள் செக் பண்ணோம். அப்படி இருக்கும்பொழுது சரியாக பார்த்தா 27 நாள் திருவாதிர நட்சத்திரம் முடிகிற எஜ்ஜு, கடைசி எஜ்ஜில் அந்த திருவாதிரைக்குரிய ராகுபவனுடைய திசை முடிகிறதுக்கு 27 நாள் இருக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த சந்திரன் வந்து திருவாதிரில் பிறந்திருக்காரு. உடனே அதை நான் துல்லியமாக அட்சலக்கணபதி ஜோடமெல்லாம் எடுத்து கூறி இப்படி இப்படி தன்னுடைய தன்மையிலனால நீங்கள் இப்படி பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிற விவரத்தை வந்து அவங்களுக்கு எடுத்து சொன்னேன். இது போல் பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளை பிறக்கிறது திருவார நட்சத்திர நாளில் பிறந்து 2வது பிறக்கிற பிள்ளை ஒரு 10-15 நிமிடம் கால இடைவெளி விட்டு பிறக்கும் பொழுது அந்த பிள்ளை புனர்போசம் 1 அப்படிங்கிற வந்துடும். அப்படின்னா திருவாதிரை அப்படிங்கிற நட்சத்திரத்தின் தன்மைகள், ராகுபவனுடைய தன்மைகள் வேறு விதமாகவும், புனர்போசம்ங்கிற குருவின் நட்சத்திரத்தின் தன்மைகள் வந்து வேறு விதமாகவும் ஒரே வயிற்றில் பிறந்த 2 பிள்ளைகளுக்கு வந்துடும். ஆனால் அவங்க பாருங்கள் மிதுன ராசியில் தான் பிறந்திருப்பாங்க, அது வந்து கொஞ்சம் கணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் எந்த பிள்ளை எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னு கணிக்கிறதுக்கு. இருந்தாலும் அட்சலக்கணம் பற்றி ஜோடமாக இருந்து கணிக்க முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு வயிற்றில் பிறந்த ரெட்ட குழந்தைகளுக்கு கொஞ்சம் பலன்கள் வந்து மாறிவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரோ ரெட்ட பிள்ளையாக பெற்றிருக்கீங்க, எங்கள் பிள்ளைய இப்படி வாழ்க்கையில் இருக்கிறாங்க அப்படின்னா ஜாதகம் கணிக்கிறோமா, எங்களை மாதிரி ஏஎல்பி அஸ்ட்ராலஜரை பாருங்கள், உங்களுக்கு துளிதமான பலன் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் மக்களுக்கு பதிவிட்டு இருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.